ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்கார வடிசல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பால், வெல்லம், பச்சரிசி, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம். இப்போ பால் வச்சுக்கோங்க. நான் சாமிக்கு நெய்வேதம் படிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது போல் பித்தளை இதில் தான் நான் பண்ணுவேன். பால் நல்லா காசியாச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். பால் நல்ல திக்கா பாலா இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். இப்போ வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். பா வெல்லமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த பிரசாதம் மட்டும் பாலில் தான் செய்யணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சுக்கலாம். அக்கார வடிசலுக்கு நெய் நிறைய தேவைப்படும். ஆண்டாள் வந்து திருப்பாவையில் நெய் முழங்கை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரியிலே இருக்கும். இப்போ சூப்பரான அக்கார வடிசல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரசாதத்தோட மெயினே வந்து பார்த்திங்கன்னா நெய் தான். இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.